வெல்கம் பேக் டு சேனல். நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க சூர்யா. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப டென்ஷனா வந்திருப்பீங்க, நானும் அதே டென்ஷன்ல அதே பீதியில தான் உட்காந்துட்டு இருக்கேன். யாரு இப்ப வேலை ஜெயிக்க போறா, யாரு நியாயமா நடந்துகிட்டா, யாரு அநியாயமா நடந்துகிட்டாங்க, யாரு ஏமாத்துறாங்க, யாரு நியாயமா இருந்தாங்க, ரெண்டு ஒண்ணுதான் பரவாயில்ல. யாரு ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. இப்பதான் பாத்தீங்கன்னா லேப்டாப் அங்கதான் வச்சிருக்கேன். போய் நான் வந்து யார் வின் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறேன், உங்களுக்கும் அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுவேன். என்ஜாய் பண்ணுங்க. யார் வின்னரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. பொறுத்து வந்து பாப்பாங்க யார் வின்னாங்கன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க கிவ் அவேல ஜெயிச்சிட்டோனே அதான் ஜெயிச்சிட்டோமே இனிமேட்டு என்னன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, எனக்கு நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க யாரும் தெரிய வந்துச்சுன்னா, அவங்கள மட்டும் நான் போய் பாத்தீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் போய் நீங்க யாருக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கும் போது, நான் கிவ் அவே கொடுத்தவங்க எனக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நான் உங்களுக்கு காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன். என்ட்ரோ யூஸ் பண்ணலாம். நீங்க நியாயமா சப்ஸ்கிரைப் கிவ் அவேல ஜெயிச்சிட்ட போலுக்கு கூட நீங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணதிலே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வராது. அப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன். ஏன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு கிவ் அவே எல்லாம் நடத்தி உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறோம். நீங்க கிவ் அவே வாங்கிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, அதுக்குதான் கிவ் அவே வாங்கிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா வரும்னா, ஆட்டோமேட்டிக்கா வராது, நான் தான் கொடுப்பேன். நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இப்ப 128 இருக்கு, இதுல எது மைனஸ் ஆனாலுமே பாத்தீங்கன்னா செக் பண்ணுவேன். நீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு என்னாலே தெரியலனா நான் பாத்தீங்கன்னா நாளைக்கு லைவ் வருவேன். நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில மத்தியானம் சாயந்தரம் நாளைக்கு கண்டிப்பா லைவ் வருவேன். அந்த லைவ்ல வந்து நான் உங்களுக்கு எப்படி எப்படி ப்ரொவைட் பண்ண போறேன் நான் சொல்லுவேன். இல்லனா நீங்களே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, நான் எது மூலியமா உங்களுக்கு அமுச்சு விடணும், இன்டர்வியூ நான் எப்படி உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. யார் ஜெயிக்க போறானே சொல்ல, சீக்கிரமா போய் யார் ஜெயிச்சுக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாம். சரி, ஓகே. நான் சொன்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதுதான், கமன் பிக்கர்ன்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டப்போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வீடியோவில் யூஆர்எல் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வாங்க நம்ம போய் யூடியூப்லேருந்து போய் அந்த வீடியோவை யூஆர்எல் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ கூட இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் கிவ் அவேல. இப்போ தான் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் சூஸ் பண்ணாதான் நீங்கள் உன் ஃப்ரெண்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு வெப்சைட்லேயே நான் பார்த்தீங்கன்னா யார் நியாயமாக பண்ணியிருக்காங்களோ அவங்கள்தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்ன்றதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணணவே பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ கிவ் அவே சாம்பிள், இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணவங்கள தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துப்பேன். பக்கத்தில் கிவ் அவேன்றதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டேன். கிவ் அவே சாம்பிள் இன்ட்ரோன்றதுல தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துப்பேன். அதில் கமெண்ட் அந்த கிவ் அவே என் தமிழில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு தடவை கிவ் அவே மாதிரி வச்சு அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் அவங்க யூஆர்எல் கேட்டதால் இந்த அவள்தான் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக போய் அதில் போய் பேஸ்ட் பண்ணி யார் வின்னர்ன்ற தெரிஞ்சுக்கலாம். எனக்கே யார் வின்னர்ப்பா யார் நியாயமாக பண்ணியிருப்பானே தெரியல. நியாயமாக பண்ணவங்க மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். ஃபில்டர் டூப்ளிகேட் யூசர் அதை கிளிக் பண்ணிக்கிட்டுன்னா அவ்வளோதான், நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணலனா உங்கள் பேர் இதில் வராது. அதனால் மறக்காமல் இப்போ கூட வேணால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ யார் வின்னுன்றதை தெரிஞ்சுக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணால் ஸ்டார்ட்னு இருக்கும், ஸ்டார்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா யார் வின்னர்ன்ற தெரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சபேஸ் கேமிங், அவர் நியாயமாக பண்ணுவார் எனக்கு அப்பயே தெரியும். நியாயமாக கமெண்ட் பண்ணுவார், ஷேரும் பண்ணுவார், எனக்கு அப்பயே தெரியும். சபேஸ் கேமிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் யார் 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 செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாரணி மாஸ். அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கீழே டன்னு கொடுங்க. நீங்கள் டன்னுன்னு கொடுத்தா தான் நான் உங்களுக்கு கிவ் அவே கொடுப்பேன். எனக்கு டவுட்டாகவே இருக்குது பண்ணிட்டீங்களா இல்லையான்னு, டன்னா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு கீழே நியாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது யார் தேர்ட் ப்ளேஸ் யார் தேர்ட் ப்ளேஸ் யார் தேர்ட் 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 யாராக இருக்கும் யார் 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 தேர்ட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா கிரேசி எடிட்ஸ். கிரேசி எடிட்ஸ் இன்னைக்கு காலைல தான் சப்ஸ்கிரைப் பண்ணார். சூப்பர் கிரேசி எடிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா
தேர்ட் பிளேஸ் இங்கே மூணு பேரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எது மூலியமாக உங்களுக்கு உங்கள் கிவ்அவேஸ்லாம் நான் அமுச்சு விடணும்னு சொல்லிட்டு எது மூலியமாக உங்களுக்கு கிவ்அவேல அமுச்சு விடணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது சும்மா தான் பண்ணேன், இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரோபோட் தான், சும்மா பண்ணி பார்த்தேன். நீங்கள் மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா வின்னர். எது மூலியமாக உங்களுக்கு இன்ட்ரோஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாரணி மாஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மூணு பேர் ஜெயிச்சிருக்கீங்க. சப்பேஸ் கேமிங், கிரேசி எடிட்ஸ், அப்புறம் பார்னி மாஸ். பார்னி மாஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. பண்ணிருந்தீங்கன்னா கீழே டன்னு தங்க, பண்ணனா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்ட்ரோ வருது. பண்ணனா இன்ட்ரோ வராது, பண்ணிக்கோங்க இப்பயே. அப்புறம் அந்த மூணு பேர் மட்டும் எப்படி அமைச்சிடணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எது மூலியமா, ஜிமெயில் மூலியமா, எப்படி அமைச்சிடணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜெயிச்சவங்க மட்டும் சவுட் அவுட்டும். நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கறேன். அண்டில் டே கேர், சீ யூ, டாடா.